ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஸ்லோப்பில் இருக்கோம் நம்ம. இந்த ஸ்லோப்பில் வண்டி பின்னாடி வராமல் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்லோப்பு. இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்லோப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்லோப்பாக தான் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் நம்ம எப்படி வந்து வண்டி வந்து பின்னாடி வராமல் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி வண்டியை வந்து கரெக்டாக வந்து ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க. எஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு மேனுவல் காரு. இந்த மேனுவல் காரில் கிளச்சோட கண்ட்ரோலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நிறுத்த போகிறோம் ஸ்லோப்பில் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். எஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு கிளச்சு, இந்த ரைட்டில் இருக்கிறது ஆக்சிலேட்டரு, நடுவில் இருக்கிறது பிரேக்கு, சரிங்களா? இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து எல்லோரும் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கிளியராக பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எஸ் கிளச்சை ஃபுல்லாக எழுதியிருக்கும். இது வந்து மேனுவல் காரு, 5-speed வெஹிக்கிள், ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்குது. ஸோ நீங்கள் மீட்டரில் பார்த்தா தெரியும், ஹேண்ட் பிரேக்கை டவுன் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கியரு ஜஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கிளச்சை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். வண்டியில் ஸ்டார்ட் ஆகும்போது மெதுவாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. அதெல்லாம் சரி சார், வண்டி முன்னாடி போகுது, ஓகே. எப்படி நிற்க வைக்கிறீங்க? அதை தான் சொல்லித்தரப்போகிறேன். எஸ் எப்படி நிற்க வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளச்சை அந்த வைப்ரேஷன் பாயிண்டில் நிற்க வைக்கிறேன். அதாவது வந்து வண்டியில் வந்து கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும், அது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் மேடம், நிற்குதுங்களா? இப்போ அழுத்தினா பின்னாடி போகுதுங்களா? லைட்டாக கிளச் ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கள், அப்படி நிற்குதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளச்சு கண்ட்ரோல். இது எப்படி நிற்க வைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிரேக் அழுத்திருக்கேன்னா, இப்போ பிரேக் அழுத்திட்டேன், கிளச்சும் அழுத்திருக்கேன். இப்போ வந்து நான் பிரேக்லேருந்து காலை எடுத்தேன்னா வண்டி பின்னாடி போகும். ஸோ அதுதான் எல்லாருக்கும் ஒரு பயம், அதாவது பிரேக்லேருந்து வண்டி தான் பின்னாடி போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? போகுது பாருங்கள், அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணால் வண்டி பின்னாடி போகாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிரேக்கில் இருந்த காலை எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சை நான் ரிலீஸ் பண்ணுறேன். எஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், பைட்டிங் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கால் எடுத்துட்டேன். பாருங்கள், வண்டி அப்படியே நிற்கிதுங்களா? நிற்கிதுங்களா மேடம்? ஸ்லோப்பில் எப்படி நிற்கிது பாருங்கள், இதுதான் ஸ்லோப்பு, வண்டி பக்காவாக நிற்கிது. இப்போ எனக்கு வந்து முன்னாடி போகணும் அப்படின்ற பட்சத்தில், எனக்கு வந்து பின்னாடி போக வேண்டாம், எனக்கு முன்னாடி போகணும் அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக கிளச்சை விட்றேன் பாருங்கள், எப்படி போகுதுங்களா? உள்ள ஃப்ரண்ட்டில் எப்படி மேடம், பக்காவா உங்களுக்கு? இப்போ நான் அப்படியே நிற்க வைக்கணும் அந்த பைட்டிங் பாயிண்டில், அந்த அதாவது வண்டியில் ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே நிற்கிது. இப்போ எனக்கு வந்து முன்னாடி போகணும், பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி போகணும், போதுங்களா? பாருங்க, முன்னாடி வந்துட்டேன் பாருங்கள், நான் சூப்பராக மேலே ஏறி வந்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான் மேடம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கிளச்சோட கண்ட்ரோல்லையே அழகாக ஏறி வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் பின்னாடி போக போகிறேன் அப்படின்னா கிளச்சை வந்து ஒன்றுமே இல்லை, லைட்டாக அழுத்தணும், அழுத்திங்கன்னா பின்னாடி போகும், லைட்டாக அழுத்தி அழுத்தி பாருங்கள், போதுங்களா? அப்படியே லைட்டாக கண்ட்ரோல் வண்டி கொஞ்சம் பின்னாடி, அப்படியே லைட்டாக கண்ட்ரோல். எப்படி நிற்க வைக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்லோப்லையே, அப்படியே பின்னாடி மணி கண்ட்ரோல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு கியரு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிட்றேன், நியூட்ரல் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம நியூட்ரல் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி ஆன் பிரேக் போட்டிருக்கோம், வண்டி நிற்கிது, பிரேக்லேருந்தும் கால் எடுத்துட்டேன். ஸோ இப்போது ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம பண்ண வேண்டியது இப்போ செப்பலை ரிமூவ் பண்ணிட்டே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும். எஸ் மேம், செப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இது கிளச்சு ஃபுல்லாக ஏற்றிட்டேன்னா பாருங்கள், ஃபுல்லாக ஏற்றிருக்கேன். இன்றைக்கி வெயிலில் ரொம்ப அதிகமாக சுற்றிருக்கேன் பார்த்தீங்களா, டாட்டாட்டாக இருக்குது காலில். இப்போ ஃபுல்லாக ஏற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு கியரு. ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் கிளச்சை அழகாக ரிலீஸ் பண்ணுறேன், தெரியுதுங்களா மேடம்? இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் ரொம்ப இப்படி விட்றீங்க, இப்படி விடாமல் அந்த பைட்டிங் பாயிண்ட்டு, அதாவது அந்த பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆஃப் ஃபஸ்ட்டு கியர் போட்டேன்,
கிளச்சில் லைட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல கை வச்சு பாருங்கள், டேஷ்போர்டில் லைட்டாக அந்த வைப்ரேஷன் வரும் பாருங்கள். வருதுங்களா? வருதுங்களா மேடம்? அந்த வரும்போதே அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே வச்சுருக்கேன்னா இதுதான் வந்து கண்ட்ரோல். இப்போ நான் லைட்டாக விடுறேன், தெரிஞ்சுங்களா? இவ்வளோ தான் விடணும், லைட்டாக விடுறேன். வண்டி எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி போயிடும், அழுத்தவே கூடாது, விட தான் செய்யணும் லைட்டாக. அதே மாதிரி அழுத்துறது வந்து இப்போ பாருங்கள், அப்படியே நிற்க வைக்கிட்டோமா? அப்போ மேலே போயிட்டு இருக்குங்களா? எவ்வளோ ஒரே ஒரு இன்ச்சு உள்ள அழுத்திருக்கேன். அப்போ அப்படியே நிற்கிது பாருங்கள் வண்டி. இப்போ எனக்கு வந்து முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா? எனக்கு முன்னாடி போகணும், ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளைஓவரில் நிற்போம், டிராஃபிக்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம பின்னாடிலாம் போகமானா முன்னாடி தான் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ முன்னாடி பாருங்கள். எஸ் கோ ஃப்ரண்ட் பாருங்க, எப்படி ஃப்ரண்ட்டில் போகுதுங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படி நிறுத்துட்டோமா? ஆ, வண்டி நிற்கிது, நானும் நிற்கிறேன். வண்டி போகுது, நானும் போகிறேன். இப்போ பாருங்க, வண்டி போகுது, நானும் போகிறேன். ஒரு வண்டி போகுதுன்னே நினச்சிக்கோங்க, வண்டி நிற்கிதுங்க. அவ்வளோதாங்க, நானும் நிற்கிறேங்க. பாருங்கள், நானும் நிற்கிறேன். பிரேக்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, ஓன்லி கிளச்சோட கண்ட்ரோலில் நானும் நிற்கிறேன். இப்போ வண்டி போகுதுங்களா? ஓகேங்க, நானும் போயிடுறேங்க. இப்போ பாருங்கள், போகிறேன்னா அவ்வளோதான். இப்போ வண்டி நிற்கிதா? நிற்கிது. ஸோ பாருங்கள், அகெயின் கிளச்சோட பாயிண்டில் நானும் நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கியரில் நிற்கிறேன், ஹேண்ட்பிரேக் யூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க, மீட்டரில் எதுவுமே உங்களுக்கு காமிக்கல ஹேண்ட்பிரேக் போட்ட மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் தான் கிளச்சோட கண்ட்ரோலில் கரெக்டாக நிற்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு நில்லுங்க சார் இப்படி அப்படின்னு சொன்னால் நான் ஹைட்டாக அப்படியே சீட்டை ஃபோல்ட் பண்ணி தூங்கினே நின்றுன்னு இருப்பேன். வண்டி அப்படியே இருக்கும், வண்டி முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. இப்போ எனக்கு வண்டி முன்னாடி போகணும். எஸ் ஃப்ரண்ட் மூவாது பார்த்தீங்களா? இதுதான் மேடம் ஸ்லோப்பு, ஸ்லோப்போட கண்ட்ரோல் இது தான். பார்த்துக்கிட்டிங்களா? அப்படியே மேலே ஏறி எடுக்கலாம் வண்டியை. இப்போ எனக்கு வண்டி வந்து பின்னாடி போகணும் சார். எனக்கு கொஞ்சம் பின்னாடி வண்டி போனால் நல்லாயிருக்குமே சார், அதை கொஞ்சம் காமிங்களேன். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், பின்னாடி போகுது பாருங்கள். அழுத்துனா பின்னாடி போகும், அதை லைட்டாக அழுத்தணும். ரொம்ப அழுத்தினா ஸ்பீடாக ஓடும் பாருங்கள், போடுது பாருங்கள். தெரிஞ்சுங்களா? அதுதான், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். அதுவும் பயந்துடக்கூடாது, பிரேக்கில் காலை வச்சா நிற்கும். ஸோ கரெக்டாக வந்து ஸ்லோப்பில் எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகே ஓகே, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. எஸ், நியூட்ரல் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஸோ இந்த மூணு தான். ஆனால் அந்த மூணில் இது ரெண்டையுமே நான் தொடாமல் இதை மட்டுமே யூஸ் பண்ணி, கிளச்சை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுச்சுங்களா? சூப்பர் மேடம், வெரி குட். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய ஒரு ஸ்லோப்பில் அப்பார்ட்மெண்ட்டில் மேடம் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ.